My dear students, நம்முடைய யூடியூப் சேனல் அப்பாஸ் மேத்தமெட்டிக்ஸில் ப்ளஸ் ஒன் ஜென்ரல் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.3 எயித்து சம் பார்க்குறங்க. ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன் 1/2 cos x - 1. இதனுடைய ரேஞ்சை வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோங்க. சொல்யூஷன் மை டியர் ஸ்டூடெண்ட், இதே மாதிரி எக்ஸாம்பிள் சம்மில் 1.23 பார்த்துருப்போம். அந்த க்வெஸ்சன் தான் லாஸ்ட் இயர் பப்ளிக்கில் 3 marks கேட்டிருந்தாங்க அப்படின்ற விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட், சொல்யூஷன் கிவன் லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/2 cos x - 1. மை டியர் ஸ்டூடெண்ட், ஃபஸ்ட்டு த ரேஞ்ச் ஆஃப் காஸ் எக்ஸ் அதுதான் கிளியர்லி அப்படின்னு சொல்லி புக்கிலே கொடுத்துருப்பாங்க. கிளியர்லி காஸ் எக்ஸனுடைய ரேஞ்சு -1 less than or equal to cos x less than or equal to 1. இதுதான் காஸ் எக்ஸனுடைய ரேஞ்ச் மை டியர் ஸ்டூடெண்ட். மல்டிப்ளையிங் பை 2 ஆன் ஆல் த சைட்ஸ். இப்போ -1 கூட 2 மல்டிப்ளை பண்ணால் -2 இம்ப்ளைஸ் இல்லை லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மை டியர் ஸ்டூடெண்ட். இதாக கூட ஒரு 2 மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே 1 கூடவா 2 மல்டிப்ளை பண்ணால் 2 வந்துடும். நெக்ஸ்ட்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்தையும் -1 அப்ளை பண்ணுறோம். -2 இதுவும் -1 இங்கேயும் வந்து 2 cos x - 1 இங்கேயும் வந்து என்ன வரும்னா 2 - 1. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து -3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 cos x - 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 சொல்லி எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இங்கே -3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 cos x - 1. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட், டேக்கிங் ரெசிப்ரோக்கல் அப்போ ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 1/-1/3 த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டாக மாறும். 1/2 cos x - 1 இதுதான் சம்மு. ஸோ இந்த கிரேட்டர் தென் அப்படின்றது முதல்ல லெஸ் வேல்யூ எழுதிக்கலாம். ஸோ 1/2 cos x - 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு -1/3. ஸோ -1/3 விட இந்த வேல்யூ லெஸ் ஆனது. அப்போ எது வரைக்கும் போகலாம் அப்படின்னா -∞ வரைக்கும் போகலாம். -∞, -1/3 அப்படின்னு சொல்லி எழுதலாம் மை டியர் ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே எடுக்கிற மை டியர் ஸ்டூடெண்ட், 2 cos x - 1 less than or equal to 1. நெக்ஸ்ட்டு டேக்கிங் ரெசிப்ரோக்கல் மை டியர் ஸ்டூடெண்ட், இப்போ ரெசிப்ரோக்கல் எடுத்தால் என்ன ஆகுன்னா 1/2 cos x - 1 less than or equal to வந்து என்ன மாறுனா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1/1. ரெசிப்ரோக்கல் எடுத்தால் 1 தான். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட், இப்போ 1 வேல்யூ லெஸ்ஸு, இதனுடைய வேல்யூ அதிகம். ஸோ அதனால் இப்போ எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 1 less than or equal to 1/2 cos x - 1 எழுதலாம் மை டியர் ஸ்டூடெண்ட். இப்போ 1 விட அதிகம் அப்படின்னா 1 விட அதிகம் அப்படின்னா இன்ஃபினிட்டி வரைக்கும் கொண்டு போகலாம் மை டியர் ஸ்டூடெண்ட். இன்ஃபினிட்டி இங்கே வந்து என்ன வரும் அப்படின்னா இந்த க்ளோஸ்டு இன்டர்வல், இந்த பக்கம் ஓப்பன் இன்டர்வல். இப்போ நம்பர் லைன் எதுலேருந்து எது வரைக்கும் வரும்னா -∞ to +∞ வரைக்கும். தேர்ஃபோர் ரேஞ்ச் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸு ஈஸ், ரெண்டுதே ஆட் பண்ணி எழுதணும் மை டியர் ஸ்டூடெண்ட்,
ரெண்டுத்துக்கும் ஒரு யூனியன் போட்டால் சரியா இருக்கும். ஸோ ரேஞ்ச் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ரேஞ்ச் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் ஒன் பை த்ரீ யூனியன் யூனியன் ஒன் கமா இன்ஃபினிட்டி. இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட் இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறைய மார்க்கு ஸ்கோர் பண்ணணும். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாதாலும் கிளிக் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோ பாருங்கள், பயன்பெறுங்கள் சொல்லி இதோடு இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.